ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பெடிக்யூர் எப்படி பண்ணுறதுன்னு, ஒரு சிம்பிளாக வீட்லேயே ஒரு பெடிக்யூர் வந்து எப்படி பண்ணுறதா நம்ம பார்க்க போகிறோம். இந்த பெடிக்யூர் பண்ணுறதுனால நம்ம ஸ்கின், நம்ம கால் வந்து லைட்னிங் ஆகும், பிரைட்னிங் ஆகும், அப்படிலாம் இல்லை. நம்ம காலில் இருக்க டெட் செல்ஸ், அதாவது அழுக்கு வந்து எல்லாமே வந்து க்ளீன் ஆகும். அதுக்கு தான் நம்ம இந்த பெடிக்யூர் பண்ணுறோம். நான் வந்து பேசிக்காக வந்து அதுக்காக தான் இந்த பெடிக்யூர் நான் பண்ணுறேன். நான் வீட்லேயே வந்து பண்ணுவேன். ஸோ நான் எப்படி இந்த பெடிக்யூரை வந்து வீட்லேயே பண்ணுவேன்றது தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது என்னோட கால் பார்த்திங்கன்னா பயங்கர டர்ட்டியாக, அந்த நகத்தூளெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய டெட் செல்ஸு, ரொம்ப ட்ரை அவுட்டாக ஆகியிருக்கு. நான் ஏன் இந்த மாதிரியெல்லாம் காட்டுறேன்னா, பிகாஸ் உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிளியராக தெரியணுன்றதுக்காக காட்டுறேன். ஸோ இப்போ என் பாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டர்ட்டியாக, ரொம்ப ட்ரையாக இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஒரு நல்ல வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி சூடாக இருக்க மாதிரி எடுத்துட்டு உங்கள் கைப்பிடி அளவு வந்து கிறிஸ்டல் சால்ட், அதாவது கல் உப்பு, நீங்கள் வந்து இந்த தண்ணியில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லாவே ஒரு கைப்பிடி அளவு போட்டுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி ஒரு லைம் எடுத்து அதை நல்லா ஸ்விஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த லைம் வந்து அந்த தண்ணியிலே போட்டுருங்க. அண்ட் அதுக்கப்புறம் இப்போ நம்ம ஷாம்பு ஆட் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கிளீனிக் ப்ளஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது ரெண்டுமே நான் தண்ணியில் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட என்ன ஷாம்பு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது தான் யூஸ் பண்ணணும்னு கிடையாது. அண்ட் உங்ககிட்ட ஏதாச்சும் ஸ்பூன் இல்லைனா ஏதாச்சும் ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அதை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியை, அந்த கிறிஸ்டல் சால்ட் வந்து நல்லா கரையிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து பெடிக்யூர் பண்ண போகிற தண்ணி வந்து ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் நம்ம இந்த இன்க்ரீடியண்ட்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணிவிட்டோம். இப்போ உங்கள் காலை வந்து அது உள்ள ஒரு 30 மினிட்ஸ் வச்சு நல்லா சோக் பண்ணுங்கள். ஆக்சுவலாக நான் தண்ணி வந்து ரொம்ப சூடாக போட்டு அதனால் என்னால் கால் வைக்க முடியல. அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் 30 மினிட்ஸ் இந்த மாதிரி என் காலை வந்து நல்லா சோக் பண்ணிவிட்டேன். அந்த 30 மினிட்ஸில் நான் சும்மா காலை வச்சு விளையாண்டுட்டு இருந்தனால அந்த ஷாம்புனால நல்லா நுரையாயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இந்த மாதிரி 30 மினிட்ஸ் நான் சோக் பண்ணிட்ட பிறகு இந்த மாதிரி ஒரு ப்ரெஷ் எடுத்து பேலன்ஸ் இருந்த ஷாம்பு வந்து நான் அதில் போட்டு இந்த மாதிரி தேய்க்கிறேன். ஸோ இதனால் நம்ம கால் சைடில் நகத்தில் இருந்த டெட் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இதுக்கு முன்னாடி நான் நெயில் கட் பண்ணிட்டேன். ஸோ அதை நான் வீடியோவில் காட்ட வேண்டான்ட்டு காட்டலை. ஸோ கண்டிப்பாக வந்து டூத் பேஸ்ட்டு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. பெடிக்யூர்னாவே மோஸ்ட் ஆஃப் பேர் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. அது பண்ணவே கூடாது. நம்ம ஸ்கின்னை வந்து பயங்கரமாக இரிட்டேட் பண்ணும். அதனால் நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் வரும். ஸோ அதை யூஸ் பண்ணாதீங்க. ஸோ இந்த மாதிரி சோப்பு இல்லைன்னா ஷாம்பு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி இந்த காலையும் ஃபுல்லாக நீங்கள் வந்து தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இப்போது அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்டோன் எடுத்துக்கோங்க. இது வீட்டில் வந்து நம்ம மஞ்சள் தேய்ப்போல அந்த கல். இந்த உங்கள்கிட்ட பெடிக்யூர் டூல் இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம காலோட எட்ஜஸில் வந்து நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இந்த கல் பார்க்க தான் ஆசை இருக்கும், பட் இது ரொம்ப சாஃப்ட்டு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கல் இருந்துச்சால் லைட் ப்ரெஷர் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஃபைனல் ஸ்டெப்புக்கு வந்துட்டோம். இது வந்து க்ளீனாக இருக்க ஒரு வார்ம் வாட்டர் எடுத்துக்கோங்க. பேலன்ஸ் இருக்க கிறிஸ்டல் சால்ட்டை அதில் போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சோப் பண்ணாவே போதும். ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ரிலாக்ஸாக ஒரு 5 மினிட்ஸ் இந்த மாதிரி உங்கள் காலில் நல்லா சோப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நம்ம பெடிக்யூர் முடிச்சாச்சு. இப்போ லைவ் ரிசல்ட்டு என்னோடய காலை பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். என் நகத்தில் இந்த டெட் செல்ஸில் ஃபுல்லாகவே க்ளீனாக இருக்குது. என்னோடய கால் பார்க்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டூத்பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணி பண்ணவே பண்ணாதீங்க. அது வந்து பண்ணவே கூடாது மெயினாக. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சே பண்ணுங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பாய்.